ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கோயிலுக்கு போகிற பாதை. பாருங்கள், கிளப்பா சவில் எஸ்டேட் இருக்குது. பார்க்கவே நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓகே, இது மின்னுக்கு போய் பாருங்கள். ஃபுல்லாகவே சிம்மெண்ட் ரோடு தான், ஆனால் பஸ்ஸு கூட வரலாம். நல்லா இருக்குது, பாதை நல்லா இருக்குது, பயப்படாமல் வரலாம். இது மெயின் எஸ்டேட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் பூந்து, அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம உள்ளுக்கு போகணும். ரொம்பவே நல்லா நேச்சுரலாக இருக்குது இந்த இடம் பார்க்க. அந்த கோயில் மேலே குகை ஏறி மேலேருந்து பார்த்தோமா இந்த எஸ்டேட்டே ஃபுல்லாகவே தெரியுது, அவ்வளோ உயரமான கோவில். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது இந்த இடம் நேச்சுரலாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கோயிலுக்கு வர பாதை. இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கேன், சேம் பாதை தான், பாதை இந்த மாதிரி செம்மன் ரோடாக தான் இருக்குது. ஓகே, இதில் பஸ்ஸே வருது. ஸோ காடியில் வந்தாலும் நம்ம ஈஸியாக வந்துடலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள், இப்படி தான் செம்மன் பாதை. இது எஸ்டேட்டுக்குள்ளே நம்ம வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு விஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது இல்லை, இன்றைக்கி நான் வந்து ஒரு கோவிலுக்கு வந்திருக்கிறேன். அது எங்கன்னா சுங்காய் சிப்போ பேரால இருக்குது. ஸ்ரீ சிவ சண்முகர் டெம்பிள்னு சொல்கிறாங்க, மலைக்கோயில்னு சொன்னாங்க. ஓகே, இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். ஓகே, வாங்க இப்போ அந்த கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம வந்து இன்றைக்கி சுங்காய் சிப்போட்டில், சுங்காய் சிப்போ பேரால வந்து மலைக்கோவில், அதாவது ஸ்ரீ சிவ சண்முகர் மலைக்கோவிலுக்கு வந்திருக்கோம். இது முழுக்க முழுக்க அது மலை, ஏறும் போது ஏறியாச்சு, இப்போ இறங்கும் போது நான் எடுத்து காமிச்சிக்கிட்டே போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாகவே நேச்சுரலாக இருக்குது. நேச்சுரலான மலைக்குள்ளே அந்த குகைக்குள்ளே தான் அந்த கோயிலெல்லாம் இருக்குது. பார்க்க நல்லா அற்புதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, மலைக்குள்ளே குகைக்குள்ளே இருக்குது இந்த கோயில். நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். பாருங்கள், இப்போ நான் இறங்கும் போது தான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, இப்போ நம்ம கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறோம். படியெல்லாம் செஞ்சுருக்குறாங்க, ஸோ பயம் எல்லாமே இறங்கலாம். ஆனால் கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து தான் வரணும். ஓகே, பாருங்க எல்லாரும் இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இங்கே உள்ளத பாருங்க. ஓகே, இதுதான் சுற்றி இருக்கிற இடம். ஓகே, நம்ம இறங்குறத கண்டினியூ பண்ணுவோம். ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பார்த்து கவனமாக நடக்கணும். வயசானவங்க வந்தால் கொஞ்சம் பார்த்து நடக்கணும், ஒரு சில இடம் வலுக்குது, கொஞ்சம் கவனமாக நடந்து வரணும். ஓகே, இந்த கோயிலுக்கு ஏறி இறங்கும் போது நம்மளுக்கு வந்து பத்து கேஃபில் ஏறி இறங்குற ஒரு ஃபீல் கிடைக்குது நம்மளுக்கு. தண்ணி தண்ணி
ஓகே இங்க ஒரு ஒரு இடத்துல வந்து தீர்த்தம் அது வந்து மலையிலேருந்து வர தீர்த்தத்தை அது அழகாக ஒரு இது மாதிரி கட்டி பைப்பு போட்டிருக்காங்க வரவங்க வந்து அந்த தீர்த்தத்தை ஒரு பாட்டிலில் பிடிச்சி எடுத்துகிட்டு போகலாம் ஓகே இந்த இடத்துல பாருங்கள் இங்கே ஒரு சிவன்லிங்கம் இருக்குது மேலேருந்து சொட்டு சொட்டாக தண்ணி ஒழுவுது ஸோ அந்த தண்ணி ஒழுவுதில் நம்ம தலையை நினச்சிக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ஓகே நான் போகும்போது எல்லாம் செஞ்சிட்டேன் இப்போ நான் இறங்கும் போது எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட இங்கே வேர்க்கவே இல்லை நம்மளுக்கு காற்றோட்டம் எதுவும் இல்லை ஆனால் கொஞ்சம் கூட வேர்க்கலை சில்லுன்னு இருக்கு இந்த இடம் பாருங்கள் இது இன்னும் நிறையா இடத்துல வந்து இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய இடத்துல சின்ன சின்ன சிலைகளை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் நல்லா ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே சித்தருங்களோட சிலையெல்லாம் இருக்குது அப்புறம் நான் காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினா அவங்க சிலையெல்லாம் சித்தர்றவங்க சிலைங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகே படியில் பார்த்து இறங்கணும் எனக்கே பயமாக தான் இருக்குது மெதுவாக பார்த்து இறங்கலாம் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது அதான் இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்து தான் இறங்கணும் இந்த இடம் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்பவே ஸ்லிப்பரியாக தான் இருக்குது இறங்கும் போது பார்த்து கவனமாக இறங்குங்க வயசானவங்க இறங்கும் போது ரொம்ப கவனம் தேவை இது அங்கங்கே லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க வெளிச்சமாக இருக்குது ஓகே சிஸ்டர் அங்கே வலிக்குது பார்த்து கூட்டிகிட்டு போங்க ஓகே நம்ம ஓரளவு மின்னுக்கு வந்துட்டோம் வெளியே வந்துட்டோம் ஸோ பி கேர்ஃபுல் அங்கே இங்கே இங்கே வந்து கொஞ்சம் பேர் இப்போ வராங்க ரொம்ப பேர்த்துக்கு தெரியும் இது வந்து ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது எஸ்டேட்லேருந்து இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளுக்கு வரணும் இது வந்து ஒரு கிளாப்பாசாவி எஸ்டேட்டுக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்குது மலைக்கோவில்ன்றாங்க ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது இது நம்ம இறங்குற வழியில் சித்தர்களோட சிலைகள் இருக்கு பாருங்க ஓகே ஓகேங்க பாருங்கள் இது ஒரு சித்தர் சித்தரோட சிலைங்க இருக்குது சிவலிங்கத்தோட ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம கீழே இறங்கிட்டோம் ஓகே இதுதான் இந்த சுற்றி இருக்கிற இடம் பாருங்கள் ஓகே ஓகே இங்கே சில இது வந்து இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரெனோவேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே இதெல்லாம் என்ன சிலை வைக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ரெனோவேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க எவ்வளோ நேச்சுரலாக அழகாக இருக்குது இந்த கோவை ஓகே
ஓகே இதுதான் மெயின். நம்ம அந்த மேலே ஏறினோடனே முத விநாயகர். ஓகே இது முத ஏறினோடனே இந்த இடம் தான் தெரியும் நம்மளுக்கு. முருகன் அம்மன் இருக்கிறாங்க. ஓகே இதுதான் முத நம்ம ஏறுபடி ஏறினோடனே முத இதுதான். இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கோகிக்குள்ளே போக போகிறோம் பாருங்க. ஓகே இதெல்லாம் வந்து வெளியே நம்ம ஏறினோடனே வெளியே இருக்கிற இடம். ஓகே பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குன்னு. நான் ஏறும் போது ஏன் எடுக்கலைன்னா ஏறும் போது மூச்சு வாங்கும் எடுக்க முடியாது, அதனால இறங்கும் போது தான் அதெல்லாம் எடுத்திருக்கேன். ஓகே பாருங்க. ஓகே இதுதான் என்ட்ரன்ஸ். இதில் ஏறி வந்து தான் ஓகே இங்கே இப்படி ஏறி வந்து தான் நம்ம மெயின் இங்கே வரும். இங்கே வந்து இவங்களை கும்பிட்டுட்டு தான் மேலே கோகைக்கு ஏறுறோம். ஓகே இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சுங்காய் சிப்போர்ட்டில் ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது. சுங்காய் சிப்போர்ட் பேரால இது வந்து ஸ்ரீ சிவ சண்முகர் டெம்பிள்னு சொல்கிறாங்க. மலக்கோவில்ன்றாங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெளியே நம்ம சொன்னல என்ட்ரன்ஸ் காமிச்சல, இது வெளியே. இது சுற்றி ஒரு அரச மரம் இருக்குது, சுற்றி நிறைய சிலைகள் இருக்குது. இதுதான் அந்த கோயிலை சுற்றி உள்ள வட்டாரமான இடம். அந்த நீல கலர் பில்டிங் தெரிஞ்சது அங்கே தான் அன்னதானம் போடுறாங்க. இது வந்து ஒரு எஸ்டேட் கோயில்னால இது வந்து இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் மலைப்பகுதி, இதுதான் என்ட்ரன்ஸ். ஓகே பாருங்க பாருங்க பஸ் எல்லாம் வந்திருக்கு. பஸ் ஆள் பிடி ட்ரிப்லாம் பிடிச்சி வந்திருக்கிறாங்க. இது ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கோயிலை பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இது யாரும் இங்கே இப்போக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் உள்ளுக்கு வர வேண்டிய கோயில் தான், உள்ளுக்கு வரணும். ஆனால் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. முருகன் கோயில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க இந்த கோயில் நல்லா அற்புதமாக இருக்குது, பார்க்க வேண்டிய கோவில்னு சொன்னாங்க. மலை கோயில் உள்ளுக்கு கோகைக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்திருக்கேன், வந்து இந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஸோ இந்த பார்த்த விஷயத்தை பார்த்த இடத்த உங்கள் எல்லோரும் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்து நீங்களும் முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு போங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.